நாம் தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுன்னு முடிச்சுக்கணும். அவ்வளோதான். நம்ம இதுவரைக்கும் இந்த 3 நாள் வகுப்பில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே அங்கேயே இருக்கா அங்கே இருக்கான்லாம் பார்க்க வேண்டிய இல்லைங்கிறத முடிச்சுக்கிடுறதுக்காக தான் அந்த இது. இப்போ நாம் வந்து புத்தர், ரமணர் இவங்கெல்லாம் எப்படி ஞானம் அடைஞ்சாங்கன்னு பார்த்தோம். புத்தர் வந்து என்னெல்லாமோ முயற்சிகள் பண்ணார். ஆன்மீக முயற்சிகள் நாம் கொஞ்ச நாள் பண்ணாலே எவ்வளோ நல்ல அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி புத்தர் வந்து பல வருஷங்கள் பண்ணியிருக்கிறாரு, நிச்சயமாக நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் வந்து போதுமான அளவில் இல்லை, அது சரியில்லைன்னுட்டு வரும்பொழுது அதுக்கு மேலே என்ன பண்ணணும், அந்த அனுபவத்தை கடந்து எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அப்படி போய் உட்கார்ந்துருக்கிற நிலையில் தான் அந்த மாற்றம் தானாக ஏற்படுது. அதே மாதிரி ரமணர் வந்து மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறாரு. அந்த மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அந்த மன இயக்கம் அதுவாக்கில் எங்குது, இல்லைன்னா மனசு வந்து ரெகுலேட் பண்ணுற வேலை இருந்திருக்கும், பயம் இல்லாமல் இருக்கணுங்கிற வேலை இருந்திருக்கும். இப்போ எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அது அது போக்கில் விட்டார். இப்போ அந்த நிலையில் அந்த மனசு வந்து அது போக்கில் போக ஆரம்பிச்சிட்டது. இது ரமணர் இதில் நடந்தது. இப்போ இதே மாதிரி நிறைய ஞானிகள் இப்படி தான், எல்லோருமே அப்படி தான் வந்திருக்கிறாங்க. ஜே கிருஷ்ணமூர்த்தி கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து அன்னிபெசன்ட்ற மாதிரி தான் எடுத்து வளர்க்குறாங்க. அவங்க உலக போதகராக வருவார்னு சொல்லி அவரை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக அவரை எடுத்து ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. அவர் தியானங்கள் பண்ணுறாரு, நல்ல அனுபவங்கள் கிடைக்கி, சமாதி நிலைக்கெல்லாம் போகிறாரு. என்னெல்லாமோ நிறைய இதுகள்லாம் இருக்குது, சித்துகள்லாம் கூட ஃபார்ம் ஆகிருக்கு. சில சித்துகளெல்லாம் பயன்படுத்தி சில நோய்களை கூட குணப்படுத்துகிறாரு. அந்த மாதிரிலாம் இருக்கிறாரு, பட் ஞானம் கிடைக்கல. அப்போ ஞானத்தை தேடிட்டுருக்கிற டைமில் தான் அவருடைய ஓன் பிரதர் நித்யா, அவர் உடல் சுகீனம் இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கான்ஃபரன்ஸ், தியோசாஃபிகல் சொசைட்டியிலேருந்து சென்னையில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸுக்காக எல்லோரும் இவங்கெல்லாம் இங்கிலாண்டில் இருக்கிறாங்க, கிளம்புறாங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தியும் கூடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய பிரதரை பார்த்துட்டு நான் பக்கத்தில் இருக்கிறேன், நீங்கள்லாம் போயிட்டு வாங்கங்கிறாரு. அப்போ அவங்க பழையபடி இதே மாதிரி ஒரு ஆர்வடம் மாதிரி கேட்குறாங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி பிரதர் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அவரை கூப்பிட்டு போகலாமா என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த ஆருடம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த அருள் வாக்கு அது எப்படி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்படி கிருஷ்ணமூர்த்தி வந்து பிற்காலத்தில் உலக போதகராக வருவார், அவருக்கு 12 சீடர்கள் இருப்பாங்க, அதில் பிரதம சீடரே அவருடைய ஓன் பிரதர் நித்யா தான் இருப்பார். அதனால் அவருக்கு ஒன்றும் ஆகாத, அவர் சால்ரைட் ஆயிடுவார், நீங்கள் தாராளமாக பயணத்தை மேற்கொள்ளலான்னு சொல்லி உத்தரவு வந்துடுது. இப்போ அதை நம்பி இவங்க எல்லாருமே கப்பலில் கடலில் போயிட்டுருக்குறாங்க. கப்பல் நடுக்கடலில் போயிட்டுருக்கும்போது இங்கேருந்து டெலகிராம் வருது, அவர் பிரதர் சீரியஸ்னிட்டு வருது. இவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறேன்னிட்டு தெரியல. அப்படியே தடுமாறிட்டு இருக்கிற நேரத்தில் 2வது டெலகிராம் வருது, அவருடைய பிரதர் எக்ஸ்பயர்டுன்ட்டு வருது, இறந்து போயிட்டாருன்னு வருது. இப்போ அவர் கிருஷ்ணமூர்த்தி வந்து அப்படியே நலவிழிஞ்சு போயிடுறார். அப்படியே ஒரு இந்த துக்கத்தோடு ஒரு ரூமை பூட்டிட்டு உட்காந்துடுறார். இப்போ அவருக்கு வந்து தியானம் பண்ணி சமாதி நிலைக்கு போயிடலாம். சமாதி நிலைக்கு போயிட்டான்னா தன்னை மறந்த நிலைக்கு போயிடலாம், எதுவுமே தெரியாது, உலகத்தை மறந்து அமைதியாக இருக்கலாம். ஆனால் அவர் அப்படியே அந்த மாதிரி சமாதி நிலைக்கெல்லாம் முயற்சி பண்ணலை. அவருடைய மனத்துயரத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அமைதியாக உட்காந்துறாரு. அப்போ இந்த மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டால் என்ன ஆகுனா அது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஃப்ளோயிங் நேச்சர் அன்னைக்கு தான் அவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சி பிறகு அவர் கதவை திறந்துட்டு 2 நாள் கழித்து வழியாக வராரு. வெளியே வந்தான்னா ஞானின்ங்கிற மாதிரி டெக்ளேர் பண்ணிடுறது. இதே மாதிரி தான் எல்லாருடைய இதுலேயுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமலேயே அவங்கள அப்படியே கீழே இறக்கி வச்சிட்றாங்க. அது வரைக்கும் நாம நினைச்சோம்னா இப்படி இதை செஞ்சு இதை அடையணும், இதை செஞ்சு இதை அடையணும்னு சொல்லி நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்மளை உருவாக்குற வேலையிலே இருந்துகிட்ருக்கிறோம். நம்மளை விடுற மாதிரி இல்லை, எல்லாத்தையும் கடும்பாடு படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமலே இப்படி ஒரு நிலைக்கு போனதுனால அந்த நேரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. இதே மாதிரி இவர் நம்ம அரவிந்தருடைய ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன், தற்செயலாக கிடச்சி எனக்கு அவருடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப ஒன்றும் தெரியாது. அதில் என்ன எழுதியிருக்காருன்னு சொன்னால், அவர் யாரோ குருநாதர்கிட்ட தான் அவர் பயிற்சி முயற்சிகள்லாம் பெற்றிருக்கிறாரு, நிறைய அனுபவங்கள் அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ அவர்கூட சொல்லுவார், இந்த பிராணாயாமத்தை பற்றி அவர்கூட சொல்லுவார், நான் பிராணாயாமம் பண்ணதுனால எனக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் வந்தது. பிராணாயாமத்துக்கும் கவிதை எழுதுகிற ஆற்றலுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியாது, ஆனால் இருந்தாலும் எனக்கு அது வந்தது நீட்டு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் தான் என்ன சொல்லி சொன்னால்,
என்னெல்லாமோ பண்ணி பார்த்து என்னெல்லாமோ நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு, ஆனால் அவருக்கு அது திருப்திகரமாக இல்லை. அதனால் பேசாமல் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு சும்மா ஒரு வருஷம் ஒன்றுமே பண்ணலை அப்படியே இருக்கிறாரு. திடீர்னே அவருக்கு ஒரு மாற்றம் தானாகவே ஏற்படுது. ஏன்னா இவர் எந்த முயற்சியும் பண்ணலை, அந்த மாற்றம் ஏற்படுத்துறக்கா எந்த முயற்சியும் பண்ணலை, தானாக ஒரு மாற்றம் ஏற்படும். அது என்ன மாற்றம்னு அவருக்கே புரியல. ஆனால் அப்போ அவருடைய குருநாதர்கிட்ட போய் சொல்கிறார், எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நான் ஒன்றுமே பண்ணலை, நான் உள்ள நீங்கள் தான் உங்களுடைய சக்தி மூலமாக எனக்கு ஒரு ஆசி வழங்கி எனக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் உனக்கு என்னெல்லாம் ஏற்பட்டிருக்குப்பா நின்று சொல்லி அவரை விசாரிக்கிறாரு. விசாரிச்சோன்னா இவர் தனக்கு நிகழ்ந்ததெல்லாம் சொல்கிறாரு. சொல்லும்பொழுது அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ அடைஞ்ச நிலையை நானும் என்ன அடையலை, அதை நோக்கி தான் நானும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், நீ நான் அடையாத பெருநிலையை நீ அடைஞ்சிருக்கான்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அப்போ இவர் என்ன முடிவு பண்ணுறாரு, இந்த பராசக்தி தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு நீட்டு அப்படி முடிச்சுக்கிறார். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ வரையிலும் அவங்களுடைய மன இயக்கத்தை மனப்பூர்வமாக கீழே வச்சிடுறாங்க. அது அது போக்கில் எங்கிட்டனு விடும்பொழுது அது வேறு ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போயிடுது, ஒரு மலர்வு அடைக்கு மலர்வு நிலைக்கு போயிடுது. இது மாதிரி நான் வந்து ஆரம்ப காலங்களில் இந்த சேலத்துக்கு வர்ற டைமில் இங்கே ஒரு சாமி, ஒரு கேரளா சாமின்ட்டு அவரை சொல்லுவாங்க, இது நம்ம யங்ஸ்டர் தான், அவரை பற்றி சொன்னாங்க. அப்போ அவர் எப்படின்னு சொல்லி சொன்னால், பிராணாயாமம் பண்ணுறதுனால ஞானம் கிடைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாரு. அப்போ அவர் பிராணாயாமம் பண்ணாக்க இதெல்லாம் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் பிராணாயாமம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பாலடைஞ்ச தண்ணி இல்லாத கிணறு, அதுக்குள்ளே உட்காந்து ஒரு ரெண்டு வருஷம் அதுக்குள்ளேருந்தே இந்த பிராணாயாமம்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. பண்ணி பார்த்தோன்னா எந்த பயிற்சி பண்ணாலும் ஏதாவது சில அனுபவங்கள் கிடைக்கும், ஆனால் அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கல. அப்போ அவருக்கு சரி இனிமேல் இதுக்கு மேலே பண்ணி பிரயோஜனம் இல்லைன்ட்டு கிணத்தொட்டு வெளியே வந்துட்டார். அப்படியே ரிஷிகேஷன் எங்கெல்லாமோ போய் பார்த்துட்டு யாரெல்லாமோ கன்சல்ட் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாரு, எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. அப்போ அவருக்கு என்னென்னு சொன்னால், வாழ்ந்தால் ஞானியாக வாழணும், இல்லைன்னா எதுக்கு இந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையே முடிச்சுக்கிடுவோன்னு சொல்லி அப்படி ஒரு முடிவு வந்துட்டார். வந்துட்டு ஒரு மலைப்பாறை, நல்ல பகல் நல்ல வெயில் நேரம், அந்த மலைப்பாறையில் அப்படியே படுத்துட்டார். இப்படியே படுத்து இப்படியே செத்து போயிடணும். இப்போ அவர் அந்த நிலையில் அவர் எதையாவது அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவாரா? அப்படியே எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அப்படியே மனப்பூர்வமாக எது வந்தாலும் எப்படி வந்தாலும் நடக்கட்டும்ங்கிற மனப்பூர்வமாக எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனநிலையில் அவர் மனசு அதுவாக இயங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்போ ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்ன சொல்லி அவர் மலையை விட்டு கீழே இறங்கிட்டார். பிறகு அவர் கடைசியாக அவரை பற்றிய செய்தி என்ன கிடைச்சதுன்னு சொன்னால், அன்னைக்கு ஏற்பட்ட மாற்றத்துக்கு என்ன காரணம் சொன்னால், ரெண்டு வருஷம் அந்த கிணத்துக்களை உட்காந்து பிராணாயாமம் பண்ணதனுடைய விளைவாக எனக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி அதையும் இதே முடிச்சு போட்டேன் போட்டு நிறையா பேருக்கு பிராணாயாமத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கடைசியாக வந்து செய்தி இது 10 வருஷத்துக்கு முன்னாலே கேள்விப்பட்டது. பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது, அவரை பற்றி எந்த செய்தி எனக்கு வரல. இப்படி இந்த மாதிரி என்ன சொன்னால், எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களும் அப்படியே கீழே கைவிட்டுறாங்க. அந்த நிலையில் அந்த மாற்றம் தானாக தான் நிகழும்.